ஹாய், சிங்கம் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த சீனில் ஒரு வில்லன் குரூப் வந்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே ஏறி வருவாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துரசிங்கம் வந்துட்டு ஒரு டேபிளில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த குரூப்போட தலைவன் அந்த சேரில் உட்காந்து பக்கத்தில் ஒரு புக்கே இருக்கும், அதுலேருந்து ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டே எங்கள் குரூப்பில் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கல அவனை வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போது நம்ம துரசிங்கம் என்ன சொல்லுவார்னா, அவனை இப்போ விட முடியாது, எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஆள் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமல், எஃப்ஐஆர் தானே, கிழிச்சு போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. உடனே அது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு துரசிங்கம் சொல்லுவார். கிழிச்சு போடியா, வேணும்னா நாலு புக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்ன உடனே துரசிங்கம் என்ன பண்ணுவார்னா, அந்த டேபிள்லேருந்து ஒரு ஃபைலை எடுத்து அதுலேருந்து எஃப்ஐஆர் காப்பியை கிழிச்சு வில்லன் கையில் கொடுத்துருவார் இல்லையா. இப்போ வில்லனும் அதை வாங்கிக்கிட்டு சிரிப்பான். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு துரசிங்கம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பார், எஃப்ஐஆர் காப்பியை ஏன் கிழிச்ச அப்படின்னு ஒரு போடு போடுவார். இப்போ வில்லன் வந்துட்டு பாடா தமாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே கோபத்தில் வந்துட்டு துரசிங்கம் எஃப்ஐஆர் காப்பியை ஏண்டா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டி ஒரு மிதி மிதிப்பார். உடனே வில்லன் கீழே விழுந்துருவான். அப்படியே பக்கத்தில் நிற்கிறவங்களையும் சாத்து சாத்துன்னு சாத்தி எல்லாவனையும் கீழே படுக்க வச்சு அவனுக்கு தலைக்கு மேலே வந்துட்டு சேரை போட்டு உட்காந்துருப்பார் இல்லையா. இப்போ அந்த வில்லன் வந்துட்டு, நான் யார் தம்பியும் தெரிஞ்சு மாட என் மேலே கை வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம துரசிங்கம் சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறது, நீ என்ன ராம தம்பி லட்சுமணனா இல்லை தர்மன் தம்பி அர்ஜுனனா அப்படின்னு கேட்பார் இல்லையா. அப்படியே கொஞ்சம் டைலாக்லாம் பேசுகிறாரு. பேசிக்கிட்டு அவன் தலையிலேருந்து கொஞ்சம் முடியை பிச்சை எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டு மயில் வாகனம் எனக்கு ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிஞ்சை ஊதி விடுவார். இங்கேருந்தால் நம்ம கேள்வி ஆரம்பிக்குது. இப்போ துரசிங்கம் வேகமாக வெளியே எந்திரிச்சு போகிறாரு. போயிட்டு அங்கே கொஞ்சம் கேன்ஸெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. அங்கேருந்து வெள்ளை கேன் கரெக்டாக பாருங்கள், அதுலேருந்து மூணே மூணு வெள்ளை கலர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போய் காரோட கதவை திறந்து இந்த மூணு கேனை எடுத்து காருக்குள்ளே போட்டுருவார். ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, கார் கதவை திறக்காமல் கேன்ஸை வந்துட்டு உள்ளே போட முடியாது இல்லையா, அதனால் திறந்து உள்ளே போட்டுப்பார். இல்லை புரியல. அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவர் நேராக ப்ரெஸ்ஸை வர சொல்லிக்கிட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேப்பர்லாம் வந்துடுது. இப்போ நிழல்கள் ரவி என்ட்ரி ஆகுறாரு. வந்தவர் நேராக துரசிங்கத்திட்ட போயிட்டு அவங்களெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணி எல்லோரையும் கள்ளச்சாரம் கேஸில் போட்டிருக்க, கள்ளச்சாரம் காய்ச்சலுக்கு இது என்ன வில்லேஜா அப்படின்னு கேட்டுவிடுறாரு. சொன்ன உடனே துரசிங்கம் கோமாய், வில்லேஜ்னு அவ்வளோ இலக்கிரமாக போச்சா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நிழல்கள் ரவியும் ஒரு வருஷத்தில் நடந்து ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய போலீஸ் நிற்பாங்க. அந்த செல்லிலிருந்து அந்த குரூப்பும் பார்த்து நிற்பாங்க. இப்போது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பின்னாடி இந்த போலீஸ்லாம் நிற்பாங்க, அதில் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் கையில் வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் ஃபைலை பிடிச்சி வச்சுட்டு நிற்பார். ஏன்னா அவர் அந்த ஃபைலை பிடிக்கலைன்னா கீழே வளர்ந்துடும்.